ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏஸ் எல் ரோல்ஸ் தமிழ் இன்றைக்கி வந்து நாம் வந்து நேற்றுக்கு நடந்த மேட்சோட ப்ரிவியூவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நேற்று வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சிஸு சென்னை நெஃப்சி மேட்ச் வந்து நம்ம பார்த்தோம் சென்னை நெஃப்சி வந்து ரொம்பவே ஒரு இன்டென்சிட்டியோட விளையாண்டாங்க ஒரு அக்ரெசிவ்னஸ் தெரிஞ்சுது அவங்கக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ப்ளேவும் தெரிஞ்சுது நிறையா ஒன் டூ பாசஸ் ஆடினாங்க லே ஆஃப் பாசஸ் ஆடினாங்க அதே மாதிரி வந்து லாங் பால்ஸ் கொஞ்சம் ஆடினாங்க பட் ரொம்பலாம் ஆடலை பட் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பொசிஷன் வந்து நம்ம அவ்வளோவா வச்சிடல ஒரு லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் தான் இருந்தது ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் நான் டிஃபென்ஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரேஹன் சிங் வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணார் இன்டர்செப்ஷன்லாம் நல்லா பண்ணார் அதே மாதிரி லெஃப்ட் இருந்து அவ்வளோவா க்ராசஸ் வந்து வரலை பட் ஒன்று ரெண்டு சுச்சுவேஷன் ஒகேஷன்ஸில் வந்து கொஞ்சம் வந்து அட்டாக் பண்ணாங்க லெஃப்ட் சைட்லேருந்து மற்றபடி லெஃப்டில் அவ்வளோவா வந்து நமக்கு வந்து அட்டாக்கிங் த்ரெட்டு இல்லை அதே மாதிரி ஆலெக்ஸ் லீமாவும் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு த்ரெட் கொடுக்கல அவர் வேணாம் லெஃப்ட்டில் வந்து பண்ணியிருக்கலாம் பட் நிறைய இன்டர்செப்ஷன் பண்ணார் சேலஞ்சஸ் வின் பண்ணார் ரேகன் சிங் இன்னும் அவர் என்ன வந்து பண்ணதை வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் மேன் மார்க்கிங் வந்து அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ரேகன் சிங் அடுத்து எலிசாபியா பற்றி சொல்லணும்னா ஓல்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் பட் அவருக்கும் ஈனஸ்க்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இல்லையோ லேக் ஆகுதோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த கோல் வேலஸ்கிஸ் கடித்த கோலும் வந்து அவரோட ஒரு லைட்டான ஒரு மிஸ்டேக்கில் தான் வந்தது மற்றபடி ஈனஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தார் பட் செகண்ட் ஆஃப் வந்து அவர் வந்து வேலஸ்கிஸ்ஸை மார்க் பண்ணதுனால அப்போல்லேருந்து நமக்கு வந்து எந்த கோலும் போகல ஸோ எலிசாபியா ஈனஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஃபென்ஸ் செட்டப் தான் நமக்கு அவங்க இன்னும் மேட்சஸ் ஆட ஆட அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஈனஸ் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப்லேயே கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் டீமோட நல்லாவே பண்ணார் டிஃபென்ஸும் நல்லா பண்ணாரு ஒரு கவுண்ட்ரு அட்டாக் வந்து பேலஸ்கிஸ் வந்து டேர்ன் பண்ணி பாலை மாற்றி போடுறதுக்குள்ளே அவரை வந்து டேக்கிள் பண்ணிட்டார் ஈனஸ் ஸோ இந்த மாதிரி வந்து அவர் டேக்கிள் பண்ணதுனால ஒரு டம்மி ரன்னையும் வந்து பிளாக் பண்ணார் ஈனஸ் நல்லாவே பண்ணார் நேத்தி மேட்ச் அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் அதே மாதிரி அவர் வந்து ஒரு வேற கண்ட்ரி வேற லீக்லேருந்து வந்து இப்போ புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அப்பையும் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த ரொம்ப தடுமாறல பயப்படல ஒரு கோல்ட் கிளியரன்ஸும் பண்ணார் அடுத்து சாந்தியா பற்றி நம்ம பேசிய அவனும் அவர் வந்து லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து ரொம்ப வல்நரபராக இருந்தார் ஜாக்கி ஜான் வந்து நிறையா வந்து கிராஸ் பண்ணார் த்ரெட் பண்ணார் லெஃப்ட் விங்கில் மேன் மார்க்கிங்கே இல்லை சுத்தமாக கொஞ்சம் டிஃபெண்டிங் நல்லா பண்ணலை பட் அட்டாக்கிங்கில் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார் சாந்தியா ஃபெனாய் எனக்கு தெரிஞ்சு சாந்தியா ஃபனாய் வந்து ஒரு பேஸ் இருக்குது பட் அவரை வந்து என்ன பண்ணலாம்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் ஜெரியாக ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் அவர் ஸ்டப் ஷூட் பண்ணலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் சாந்தியாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் மேன் மார்க்கிங் இல்லை நிறையா கிராஸஸ் ஒரு கிராஸ் ஜெரி போட்டதுனால தான் அந்த கோல் வந்தது அதை வந்து சாந்தியா வந்து க்ளோஸ் டவுன் பண்ணியிருந்தாருனா அந்த கோல் வந்து நமக்கு வந்திருக்காது அடுத்து பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டில் வந்து தாங்கிரி வந்து டோட்டலாக எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சார் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் பா பாய்ஸ் வந்து அந்த அந்த பிளேயர்ஸ் அட்டாக்கிங் பிளேயர்ஸை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வர உடலை நிறையா வந்து ஸ்லைடிங் டேக்கிள் பண்ணார் பட் அன்னெசரி ஃபோல்ஸும் பண்ணார் அவர் வந்து போக போக கற்றுப்பார் ஏன்னா ஒரு யங் பிளேயர் தான் ஸோ அவர் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது மற்றபடி வந்து ஹை ப்ரெஸ்ஸிங் நல்லாவே பண்ணார் ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் தீபக் இருந்து அடுத்து வந்து அனிருத் தப்பா அவரை பற்றி சொல்லவே இல்லை சொல்லவே தேவையில்லை அவர் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்னே சொல்லலாம் நேற்றிய மேட்ச்சில் ஏன்னா க்ளப்போட ஹிஸ்ட்ரியிலேயே ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்டஸ்ட்டு கோல் ஆஃப் சென்னை நிபி வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்கோ கோல் ஸ்கோரர் ஆஃப் த ஐஎஸ்எல் அவர் தான் ஒரு பால் வந்து கிட்டத்தட்ட ரஃபேல் கிருவலாரோ வந்து ப்ரெஸ் பண்ணி வின் பண்ணி ரைட் விங்கில் இஸ்மாக் போடுவார் இஸ்மா வந்து அதை வந்து பாக்ஸ்குள்ளே வந்து ப்ளே பண்ணும்போது அனில் தப்பா வந்து ஒரு கோல் அடிப்பார் அதுவும் வந்து ஒன் மினிட்குள்ளேயே அடிக்கிறேன் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது நேதி வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ பாசஸ் வந்து போட்டார் நல்லா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒரு மெச்சூரிட்டியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அனிருத் அப்பா கிட்ட அவர்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது அடுத்து ரஃபேல் கிரவாலரை பற்றி பேசி ஆகணும் லாஸ்ட் சீசன் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா பால்ஸ் வின் பண்ணி அவருக்கு போகிறத அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சான்சஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார் அதே மாதிரி அட்டாக்கில் பாக்ஸ் உள்ளாரெல்லாம் போய் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தார் பட் இந்த சீசன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேப்டன்சின்ற ஒரு ரோலை கையில் எடுத்ததுலேருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட டீமுக்கு தேவையாக தேவைப்படும் போது பேக்கில் இருந்து ப்ரெஸ் பண்ணி பாலை வின் பண்ணி ஃபார்வர்ட் லைனுக்கு போட்டிருக்காரு அதே மாதிரி வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருந்திருக்காரு நேத்தி ஸ்கில்ஸ் வந்து நிறையாவே யூஸ் பண்ணார் பாலை வந்து வின் பண்ணார் லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் வந்து ரஃபேல் கிருவாலரை வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் கேப்டன்சி அவர் கையில் கொடுத்தோன்னே ஸோ இது வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஆடிஷன் தான் ரஃபேல் கிரவலரை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது வர மேட்சஸ்ல வந்து அசிஸ்டண்ட் கோல்ஸ் அடிப்பார்னு நம்பலாம் அடுத்து வந்து சாங் சே சாங் தே வந்து லாஸ்ட் சீசன் என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதே தான் இந்த சீசனும் இருக்குது அவருக்கு அதே மாதிரி ஷேபாலாஸில் சொன்ன மாதிரி அவருக்கு பண்ண தப்பு இன்னொரு வாட்டி பண்ணால் அவருக்கு பிடிக்காது அவர் கோவப்படுவார் அதுவும் வந்து இப்போ சாந்தே வா சா சாங் தே வந்து கிட்டத்தட்ட த்ரீ கோல்ஸ் மிஸ் பண்ணார் அதே மாதிரி எந்த இடத்துல வந்து பாஸ் போடணுமோ அந்த இடத்துல போடாமல் ஷாட்டுக்கு போயிட்டு எந்த இடத்துல ஷார்ட் அடிக்கணுமோ அங்கே ஷார்ட்டுக்கு போகாமல் பாஸ் பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணார் ஃபைனல் தேர்ட்டில் அந்த டிசிஷன் மேக்கிங் ராமன் விஜயன் சார் சபீர் பாஷா சார் இவங்க எல்லாமே அதை தான் சொல்லியிருக்காங்க ஷாபாலாஸில் வந்து இதை வந்து இன்றைக்கி பார்த்துருக்காரு ஸோ இதை வந்து அவர் கண்டிப்பாக மாற்றுவார் அப்படி சாங் அதை மாற்றலைன்னா கண்டிப்பாக வந்து சாங் தேட ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது டிசிஷன் மேக்கிங் வந்து நல்லா பண்ணி ஆகணும் அவருக்கு கிடைச்ச மாதிரி சான்ஸ் வேறு யாருக்குமே கிடைக்கல மேட்ச்சில் இன்னும் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தே ஆகணும் இல்லைனா ஷாபாலாஸில் வந்து ஒரு கடுப்பாகி வெளியில் உட்கார வச்சாலும் உட்கார வச்சிருவார் அடுத்து இஸ்மா கான் சால்வெஸ் அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏக்கப் செல்வஸ்திரை பற்றி ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு பக்காவான ஒரு ஃபார்வர்ட்னா அவர் அது அவர் தான் கிட்டத்தட்ட பாக்ஸில் வந்து லே ஆஃப் பாசஸாக இருக்கட்டும் ஒன் டூ பாசஸாக இருக்கட்டும் பாக்ஸில் வந்து செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் அழகாக போட்டார் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெனால்ட்டி தர வேண்டியதாக அதுவும் தரலை லீமா வந்து அவர் காலை வந்து ஸ்டட் பண்ணது ஸ்டட் பண்ணி கீழே வந்து விழுந்தது அவரோட விழுந்ததை வச்சு தான் வந்து ரெஃப்ரி வந்து அதுக்கு வந்து பெனால்ட்டி கொடுக்கல இல்லைன்னா வந்து கண்டிப்பாக அது ஒரு கன்ஃபார்ம் பெனால்ட்டி தான் ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ அதை பெனால்ட்டி வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் இஷ்யூ தான் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணா மற்றபடி ஓவரால் எக்ஸ்பெரி வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து ஜெயகப் சில்வஸ்திரேந்து வந்து உண்மையிலே நல்லா இருந்தது ஒரு லே ஆஃப் பாஸ் வந்து இஸ்மாக்கு போட்டார் அது சூப்பராக இருந்தது பாக்ஸ்குள்ளே வந்து நல்ல ஒரு பிளேயராக இருக்கார் கண்ட்ரோல் நல்லா இருக்குது நல்லா பால் செகண்ட் பால் வின் பண்ணுறாரு லூஸ் பால்ஸ் வந்து பயங்கரமாக ஆடுறாரு ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் கோலும் ஸ்கோர் பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து இஸ்மா கான்சால்வர் இஸ்மா வந்து கான்சால்வர் வந்து கிட்டத்தட்ட வந்து வேரஸ்கிஸ் வந்து லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாருன்னா கிட்டத்தட்ட பாலை வின் பண்ணுவார் அப்போ வந்து அவர் வின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கிருவாலாராவை முன்னாடி போயே ஆகணும் அப்படி கிருவாலாராவை முன்னாடி போகும்போது வாஸ்கு சிங்க பாச போட்டுட்டு திரும்பி திரும்பி ஃபார்வேர்டுக்கு போவார் பட் இந்த சீசன் என்ன வந்து ஒரு எக்ஸெப்ஷன் வந்து பார்த்தோம்னா இஸ்மாக வந்து பாலை போட்டோம்னா அவர் வந்து நமக்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம ஃபார்வர்ட் பிளேஸ் வந்து அங்கே பாக்ஸ் உள்ளார போகிற வரைக்குமே அவரால் வந்து அங்கே அந்த பாலை ஹோல்ட் பண்ண முடியுது அவரோட பேஸ் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹைலைன் டிஃபென்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாஃபில் வந்து பீட் பண்ணி போய் ஒரு கோல் அடிக்க வேண்டிய சான்ஸ் பட் மிஸ் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக ஸ்டீஃபன் எஸ்ஸே வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டார் மற்றபடி பார்த்தோம்னா இஸ்மா வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ஃபார்வர்டு தான் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பிக் அட்வான்டேஜுன்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய டிஃபென்ஸாக இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பார்க்கிங் த பஸ் டெக்னிக்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அவரை வச்சு கோல் அடிக்கலாம் ஏன்னா வந்து அவர்கிட்ட இருந்து டிஸ்போசிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஃபைனல் தேர்டில் வந்து பாலை ஹோல்ட் பண்ணுறது ஸ்கில் இருக்குது பேஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் ஈஸ்மாவை அடுத்து சப்ஸ்டியூட்ஸ் பற்றி பார்க்கலாம் சப்ஸ்டியூட்ஸ்லேருந்து யார் யார் வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஃபத்துலோ அவர் வந்து கடைசியாக ஒரு டென் மினிட்ஸில் தான் வந்தார் டென்னோ சிக்ஸ் மினிட்ஸில் தான் வந்தார் வந்த அப்போவே வந்து நல்லா ஒரு ட்ரிபிள் பண்ணி ஒரு ரெண்டு கிராஸ் வந்து பாக்ஸில் போட்டார் பட் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சோம்னா நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணுவார்னு நம்பலாம் அடுத்து ஜெர்மன் பிரீத் சிங் ஜெர்மன் ப்ரீத் சிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் வந்து டிப்ளாய் பண்ணார் ஷாபால் அஸ்லோ ஆக்சுவலாக வந்து க்ரியோலாரோ எடுத்துகிட்டு தான் ஜெர்மன் உள்ளார வந்தார் அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் நான் ஜெர்மன் உள்ளார வந்தேன்னே சரி டிஃபென்ஸில் தான் ஆட போகிறேன் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஒரு அட்டாக்கிங்கில் வந்து ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் ஒரு பால் வேறு ரைட் ஃப்ளாங்கில் வந்து ட்ரிபிள் பண்ணி உள்ளார போய் பாஸ்லாம் போட்டார் அது வந்து நல்லா இருந்தது அடுத்து வந்து ரஹீம் அலி ரஹீம் அலி பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் தான் யாக்கப் சில்வேஸ்திரே பதிலாக வந்தார் சிக்ஸ்டீன் பண்ணத்தில் வந்த அப்போவே வந்து ஒரு சான்ஸ் நல்ல சான்ஸ் சாங் தேய்க்கு வந்து ஒரு நல்ல அசிஸ்ட் ஒன்று கொடுத்தாரு அதை வந்து அவர் வந்து ஷார்ட் எடுக்காமல் அதை ஃபீல்டுக்கு வைடாக கொண்டு போய் ஒரு ஷார்ட் எடுத்து அது கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து சாங் தேய் பண்ணது வந்து உண்மையிலே வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் ரஹீம் அலி வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்காவான ஒரு பிளேர்னே சொல்லலாம் பட் இன்னும் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர வர கோல்ஸும் ஸ்கோர் பண்ணுவார்னு நம்பலாம் ஓகே மெமோமோரா பற்றி பார்க்கலாம் மெமோமோரா வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி மினத்தில் வந்து வந்தார் ஏன்னா வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபுல் அட்டாக்கிங் மோடில் வந்து இருந்தாங்க ஜம்ஷெட்பூரை வசி அவங்களை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வேணுன்றதுக்காக தான் மெமோவை வந்து உள்ளார கூட்டிகிட்டு வந்தாங்க அவரும் அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக அலெக்ஸ் லீமாவை மார்க் பண்ணார் ஈனஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்கள மார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க யார் பேலஸ்கிஸை வந்து மார்க் இருந்தார் அதே மாதிரி எலிசாபியா வந்து கிட்டத்தட்ட ஜாக்கி ஜான் வந்து ட்ரை இது ஜாகி ஜாகிஜான் வந்து இந்த பக்கம் ரைட்டில் வந்து மாறினோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெரி வந்து ஜாகி ஜானை பார்த்துக்கோவும் எலிசபியா வந்து கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேங்கில் இருக்கிற ஒரு அட்டாக்கை வந்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாரு வேலிஸ்கிஸ் அண்ட் ஸ்டீஃபன் எஸே இவங்க ரெண்டு பேருமே வந்து ஈனஸ் தான் வந்து நேற்றி வந்து மார்க் பண்ணிகிட்ருந்தாரு செகண்ட் ஹாஃபில் இருந்து அதனால தான் சொன்னேன் ஈனஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் ஜாப் பண்ணியிருக்காருன்னு மெமோ வந்ததுனால ஒரு ஹோல்ட் பண்ண முடிஞ்சது பாலை மிட்ஃபீல்டில் வந்து அதே மாதிரி அவர் மார்க் பண்ணது ஸ்பேஸ் கொடுக்கல உள்ளார வந்து பால் போகிறதுக்கு சொன்ன நிறைய லாங் பால்ஸ் ஆடினாங்க லாங் பால்ஸ் ஆடும்போது நம்ம டிஃபென்ஸ் கிளியர் பண்ணதுனால அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து அட்டாக்கில் த்ரெட்டை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடிஞ்சது காம்பன்சேட் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி வந்து மும்பை சிட்டி எஃப்சி வெர்சஸ் எஃப்சி கோவா மேட்ச் வந்து நடக்கப்போகுது ஃபட்டோடா ஸ்டேடியத்தில் எஃப்சி கோவாவோட ஹோம் கிரவுண்டில் அந்த மேட்சோட லைன் லைனப் வந்து நம்ம இந்த மே வீடியோவில் பார்க்கலாம் ஓகே எஃப்சி கோவா விசஸ் மும்பை சிட்டி எஃப்சி இது எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா சென்னையின் எஃப்சி வர்சஸ் ஜம்ஷெட்பூர் எஃப்சி இந்த மேட்ச் வந்து எவ்வளோக்கு எதிர்பார்த்தாங்களோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த மேட்ச்சை எதிர்பார்க்குறாங்க ஏன்னு சொன்னோம்னா சென்னையின் எஃப்சியிலேருந்து ஓவன் காயில் அண்ட் பேலஸ்கிஸ் டின்லியான இந்த மாதிரி ஒரு மூணு பேர் வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு மூவ் ஆனாங்க அதே மாதிரி எஃப்சி கோவாவில் வந்து ஒரு ஹோல் யூனிட்டே ஒரு ஃபாரின் யூனிட் அப்புறம் கோச்சும் வந்து இப்போ மும்பை சிட்டி எஃப்சிக்கு வந்து மூவ் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரைவல்ரியை க்ரியேட் பண்ணுது ரெண்டு கிளப்புக்கும் நடுவில் அதே மாதிரி ஃபேன்ஸும் வந்து ஈகராக இருக்காங்க ரெண்டு பேரும் மோதிறத பார்த்து ரொபேரா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அவர் வந்து அவரோட ஃபார்மர் டீமை வந்து இந்த வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணுவார் மாதிரி அவர்கிட்டயும் கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் எஃப்சி கோவா வந்து அவரை சாக் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து மும்பை சிட்டி எஃப்சி களமிறங்குவாங்க டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா எஃப்சிகோவாவுக்கு வந்து ஒரு புது டீம் ஒரு புது சிஸ்டம் ஒரு புது கோச் அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது மும்பை சிட்டிஎஃப்சியில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஹியூ யார் யார் அது வந்து அகமது ஜவும் த மிட்ஃபீல்ட் மேஸ்ட்ரோ வந்து அவர் வந்து ரெட் கார்டு வாங்கி ஒன் மேட்ச் சஸ்பென்ஷனில் இருக்கார் ஸோ அவர் இன்றைக்கி மாட்டார் அதே மாதிரி மொர்டோடா ஃபால் வந்துட்டாருன்னா கொஞ்சம் டிஃபென்ஸ் வந்து கரெக்டாக ஆகும் ஹெர்னன் சாண்டனா வந்து ஆல்ரெடி ஆடிட்டு இருந்தார் அதே மாதிரி ஃபார்வர்ட் லைனில் வந்து பால் போகிறது வந்து பூமா வந்து லாஸி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே லைனப் பற்றி நான் சொல்லிடுறேன் லைன் அப் வந்து எஃப்சி கோவாவில் ஸ்டார்ட் பண்ணுறேன் எஃப்சி கோவாவுக்கு வந்து அப் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க லெஃப்ட் பேக்கில் வந்து சேவியர் கம்மா பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து சாம்சன் ஆடினார் ஏன்னு தெரிஞ்சுன்னா லாஸ்ட் சீஸ் லாஸ்ட் சீசனில் வந்து எஃப்சி கோவா வந்து லெக் சென்னை எஃப்சியில் வந்து சேவியர் கம்மா வந்து கார்டு வாங்கி ஒரு மேட்ச் சஸ்பென்ஷனில் இருந்தார் ஸோ அதனால் சேவியர் காமா லாஸ்ட் மேட்ச் ஆடலை ஸோ இந்த மேட்ச் அவர் ஆடுவார் ஈவன் குவான்சாலர்ஸ் வந்து சென்ட்ரல் பேக்கில் தான் ஆடுவார் ஜேம்ஸ் டொனாகி சென்டர் பேக் தான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியாகவும் லாஸ்ட் சீசன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க லைட் பேக்கில் எப்பவுமே செர்டின் பெர்னாண்டஸ் தான் லா லாஸ்ட் மேட்ச் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் அம்மையாக இருந்தது எடுபீடியா வந்து இன்னும் கொஞ்சம் பால் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் லாஸ்ட் சீசன் வந்து கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் லைனில் தான் இன்னும் இருந்தார் வெறும் லாங் பால்ஸ் தான் போட்டுட்டு இருந்தார் கிரியேட்டிவ் பாசஸ் எதுவுமே இல்லை பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் சப்ஸ்டியூட்டாக வந்து சோ அவர் வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங் லெவலில் இருப்பார்னு சொல்லலாம் அடுத்து வந்து பலோ அவரும் வந்து நல்ல ஒரு யங்ஸ்டர் தான் நல்லா வந்து பாசஸ்லாம் போட்டார் ஃபைனல் தேர்டில் பட் அதை வந்து மேக்ஸிமஸ் பண்ண முடில அதே மாதிரி ஆர்டிஸ் மெண்டோஸாக அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பட் அவரை வந்து டோட்டலாக வந்து பெங்களூர் எஃப்சி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து இவங்க யாருமே வந்து ஒழுங்காக ஆட முடில பிகாஸ் அன்றைக்கி வந்து பெங்களூர் எஃப்சி பார்க் த பஸ் டெக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரைட் விங்கில் பார்த்தோம்னா செமில் அண்ட் டவுங்கள் வந்து லாஸ்ட் சீஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப மோசமாக விளாண்டாரு நிறையா ஃபவுல்ஸ் பண்ணிணாரு எந்தளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணல பட் சப்பா வந்து அலெக்சாண்ட் அலெக்சாண்டர் ரொமேரியோ ஜேஸ்வராஜ் வந்து நல்லாவே பண்ணார் ஒரு அசிஸ்ட் வரை கொடுத்துருந்தாரு ஐகர் ஆங்குளோக்கு ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி லைனில் யாருன்னு பார்த்தோம்னா ஐகர் ஆங்குளோ இல்லைனா வந்து ஈஷான் பண்டிட்டான்னு ஒரு பிளேயர் இருக்கார் அவர் வந்து ஸ்பானிஷ் ஃபோர்த் டிவிஷனில் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் அவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அவரும் ஒரு இந்தியன் தான் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் தான் ஃபார்வர்டில் ஆடக்கூடியவர் மேபி ரொமேரியாவுக்கு பதிலாக அவர் இறக்குவாங்க இல்லைனா ஐகர் ஆங்கிலோக்கு பதிலாக அவரை இறக்கி ஐகுலர் ஆங்கிலோ வந்து ஒரு சிக்ஸ்டீன் மிதத்தில் இருக்கவங்க இல்லைனா வந்து ஃபோர் ஃபோர் டூ ஃபார்மேஷன் நேற்று நம்ம ஆடின மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் எஃப்சி கோவா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம்னா அடுத்து மும்பை சிட்டிக்கு வருவோம் மும்பை சிட்டி எஃப்சியில் வந்து கிட்டத்தட்ட மொட்டோட ஃபால் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவார் ஹெர்னன் சண்டானா வந்து டிஃபென்ஸில் இருப்பார் லெஃப்ட் பேக்கில் வந்து எப்பயும் பல மந்தாராவ் தேசாய் தான் ரைட் பேக்கில் வந்து ராக்கிப் லாஸ்ட் சீசன் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே பண்ணார் டிஃபென்ஸு மிட்ஃபீல்டில் வந்து ரவுலிங் போர்ஜஸ் அவரும் வந்து போன மேட்ச் நல்லா பண்ணார் இங்கே எத்தனை வந்து ஆக்மே ஜகோ ஆடுவார் பட் ரெய்னியர் ஃபெர்னாண்டஸ் வந்து ஆட வைக்கிறாங்க அவரோட இன்ஜுரியும் எங்களுக்கு என்னென்னு தெரியல பட் நாங்கள் வந்து அவர் ஆடுவார்னு நம்புகிறோம் ஸோ அவரை வந்து டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டில் போட்டிருக்கோம் இந்த வாட்டி அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் வந்து ஹியூகா பொம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போய் ஆடலாம் நம்பிக்கையாக அதே மாதிரி வந்து ரைட் விங்கில் வந்து ஆடம் லீஃப் ஆண்ட்ரு ஸ்ட்ரைக்கர் பொசிஷனில் வந்து ஆக் பேச்சு லெஃப்ட் விங் பொசிஷனில் வந்து விக்ரம் பிரதாப் சிங் இவங்க மூணு பேருமே வந்து அன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் விங்கில் வந்து வேறு ஒரு பிளேயர் விளையாண்டாங்க பருக் சௌத்ரி அங்கே ஆடினார் ஸோ வந்து லா போன போன மேட்ச் வந்து கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சி வந்து சொன்ன மாதிரி த பெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் தான் ஸோ உங்களால் ஒன்றுமே பண்ண போகணும்ல மேபி வந்து விக்ரம் பிரதாப் சிங் ஆடுவார் இல்லைன்னா வச்சுக்கோங்க சிஒ சை கொடாட்னு ஒரு ஜாப்பனீஸ் பிளேயர் இருக்கார் அவர் ஆட வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இவங்களோட லைன் அப் மேபி இவங்க வந்து இன்றைக்கி ஃபுல் அட்டாக் பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க இது ஆகிருக்கு ஸோ இன்னொரு மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சா ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம் எஃப்சி கோவா வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அவங்க ஜெயிச்சே ஆகணும் அதே மாதிரி மும்பை சிட்டி எஃப்சி வந்து ஒரு மஸ்ட் வின் கேமில் இருக்காங்க பிகாஸ் அவங்க இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மாரல் வந்து ஒரே டவுன் ஆகிடும் டூ மேட்ச் தொடர்ந்து லாஸுனால் கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு டீமுக்கு குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ